உங்களுடைய தொலைஞ்சி போன ஆதார் கார்டை வெறும் பெயரையும் மொபைல் நம்பரையும் வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூஐடிஏஐ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்குல்ல, UIDAI.government.in, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். இதில் மை ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்ரைவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கட்டன் யூஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஆதார் நம்பர் வேணுமா, என்ரோல்மெண்ட் ஐடி வேணுமான்னு கேட்கும். நமக்கு இப்போ ஆதார் நம்பர் தான் தெரியாது, அதனால் ஆதார் நம்பரில் கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களோட ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க உங்கள் நேமை. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும், இது ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். எதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே மொபைல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள கேப்சாவை அப்படியே டைப் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டரான மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து இதில் டைப் பண்ணி கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ஆதார் நம்பர் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கும். அந்த ஆதார் நம்பரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஆதார் நம்பரை இங்கே பார்த்து என்டர் ஆதார் நம்பர் அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணக்கப்புறம் கீழே என்டர் கேப்ஷான் இருக்கு இல்லையா, அதில் அந்த பாக்ஸில் என்ன கேப்ஷா இருக்கோ அதை பார்த்து மறுபடியும் சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை டைப் பண்ணி கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போது இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களுடைய நேமில் உள்ள ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அது கேபிட்டலில் டைப் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் இயர் அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு வந்து PDF ஆதார் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆதார் கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் உள்ள QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால் ஒரிஜினலாக உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சு PVC ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் போட்டிருக்கீங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க.